இங்கே மேடையில் இருக்கின்ற பெரியோர்கள், மேடைக்கு கீழே இருக்கின்ற பெரியோர்கள், சிறியோர்கள், என் உயிருக்கு மேலான இளையோர்கள் அனைவருக்கும் தமிழ்தாய் வந்தனங்கள். இன்று நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த தேர்தலில் இருக்கின்ற சவால்களை, இந்த தேர்தலில் இருக்கின்ற தடைகளை உடைத்தெறிந்து எங்களுடைய மாவட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாபெரும் வெற்றியை ஈட்டுவதற்காக, அதனை வலிச்சேர்க்கும் முகமாக இளையோர்களால் ஒன்று திரட்டப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டத்துக்கு என்னையும் அழைத்து ஓரிரு வார்த்தைகள் கூற வைப்பதை இட்டு பெருமகிழ்வடைகின்றேன். உண்மையிலே இளைஞர்களுடைய பலம் எங்களுடைய இனத்தின் விடிவுக்கான பலம். கடந்த கால வரலாறுகளை நாங்கள் நினைவுபடுத்தலாம், ஆனால் நேரம் இடம் கொடுக்கவில்லை. தந்தை செல்வநாயகம் ஐயா அவர்கள் இந்த அரசியல் போராட்டத்தை நிறைவு செய்கின்ற போது அந்த தார்மீக பொறுப்பை தமிழ் மக்களுடைய இந்த இன உரிமைக்கான போராட்டத்தின் தார்மீக சுமையை யாரிடம் கையளித்தார்? இதோ உங்களை போன்ற இளைஞர்களிடம் தான் கையளித்தார். இளைஞர்கள் தான் எதையும் நடத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் என்கின்ற எண்ணம் அப்போது இருந்த காரணத்தினால்தான் அந்த போராட்டத்தின் பொறுப்பு இளைஞர்கள் மீது சுமத்தப்பட்டது. அதை தார்மீக பொறுப்பாக ஏற்று 30 வருடங்கள் நாங்கள் இன்று ஓரளவேனும் சிறந்த சுவாச காற்றை சுவாசிப்பதற்கு அவர்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் இந்த இளைஞர்கள் தான், உங்களை போன்ற இளைஞர்கள் தான். இன்று நாங்கள் அனாதைகளாக்கப்பட்டவர்களாய், யுத்தம் மமனித்த போது அனாதைகள் ஆக்கப்பட்டவர்களாய் இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய இளைஞர்கள் பெரியோர்களுடைய வாழ்வும் பாதுகாப்பும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தோள்களிலே தான் சுமத்தப்பட்டது. இன்று உங்களுக்காக பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தான். இங்கே இருக்கின்றவர்கள் தற்கால நிலையை யோசிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய உறவுகளை காணாமல் ஆக்கப்பட்ட அண்ணா தம்பி தந்தையர்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு ஒரு பதில் இல்லை. இலங்கை அரசாங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒளிந்து கிடக்கின்ற 70 விகாரங்களை தேடுகின்றார்கள். நாங்கள் அவலத்தினால் உறவுகளை தேடுகின்றோம், அவர்கள் இல்லாத விடயத்தை தேடுகின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். எங்களுடைய இளைஞர்கள் நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக யார் உயிர் தியாகங்களை செய்தார்கள்? என்றும் அவர்களுடைய உயிர் தியாகத்தின் விளைவாக சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற தமிழ் தேசியத்தை விட்டு நாங்கள் வெளியிலே செல்ல போகின்றோமா? இன்றைய இளைஞர்கள் இந்த தமிழ் தேசியத்தை விட்டு வெளியிலே செல்வதை ஒரு இளைஞனாகிய என்னால் ஜீரணிக்க முடியாது. அவ்வாறான ஒரு திசையிலே தடம் மாறி செல்கின்ற உங்களை வழிப்படுத்த வேண்டிய தலையான கடமை எனக்கு இருக்கிறது, என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஆகவேதான் இளைஞர்கள் நீங்கள் நாளைய வேலை உலகுக்கு தரமானவர்களாக பயிற்றுவிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இளைஞர்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லை என்று அனைவரும் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய வேலை சந்தையிலே அங்கே நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய வகையிலே தரமான கட்டணர்களோடு, தரமான சான்றிதழ்களோடு நீங்கள் வேலை சந்தைகளுக்குள்ளே நுழைய வேண்டும். அதற்காக உங்களை பலப்படுத்துங்கள். பலப்படுத்துவதற்கான வழிவகைகளை நாங்கள் பெற்றுத்தர காத்திருக்கின்றோம். எனவேதான் என் அன்பு சொந்தங்களே, உறவுகளே, நீங்கள் நினைக்கலாம் இளையோர்கள் அரசுக்குள் வரவில்லை,
உண்டு. ஆனால் ஒவ்வொரு தேர்தல்களிலும் எங்களுடைய பெருந்தலைவர் இளைஞர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். அதை குறை கூற முடியாது. ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக எங்களோடு பயணிக்க வேண்டும். உங்களுக்கான வாழ்வை பலப்படுத்துவதற்காகவும் உங்களை நல்லதிலேயே நெறிப்படுத்துவதற்காகவும் நாங்கள் இருக்கின்றோம். இன்று வடகிழக்கு பிராந்தியத்திலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற இந்த போதைப் பொருள்கள் எங்களுடைய இளைஞர்களை எதிர்காலத்திலே சிறந்த இளைஞர்களாக மாற்றக்கூடாது, இவர்கள் சிந்திக்க கூடாது, இவர்கள் நல்ல முறையிலே வாழக்கூடாது என்கின்ற நோக்கத்துக்காக பல்வேறு வகையிலே பல்வேறு சதித்திட்டங்கள் அரங்கறிக் கொண்டிருக்கின்றது. இவற்றை அவதாரமாக நம் முறையிலே கையாள வேண்டும். நீங்கள் சிந்திக்க வேண்டும், சிறப்பாக செயல்பட வேண்டும், தொடர்ச்சியாக எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.